ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCF. இந்த NCF-னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேபிளாக இருக்கட்டும் இல்லைனா டிடிஹெச்சாக இருக்கட்டும், எதுக்குனாலும் நம்ம பே பண்ணுறக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. மினிமம் அமௌண்ட் வந்து 153 ரூபாய்க்கு இருக்குது. இந்த NCF அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பே பண்ணுறோம், இதுக்கு வந்து என்ன மீனிங், அதுக்கப்புறம் இது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறது நம்மளில் நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஃபுல் விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்குமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த NCF அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வந்து நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே நம்ம வந்து முந்திலேருந்தே பே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அமௌண்ட் தான் நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ்னு சொல்லி, அதாவது பார்த்தீங்கன்னா டேக்ஸோடு சேர்த்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து நம்ம 153 ரூபாய்க்கு மினிமம் அமௌண்ட்டாக பே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த NCF அப்படிங்கிற ஒன்று. முந்தி வந்து தனித்தனி சேனல்ஸ்க்கு அமௌண்ட்டு கிடையாது, இந்த NCF அப்படிங்கிற தனி ஒரே ஒரு நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ் மட்டும்தான் உண்டு. இந்த NCF-ல விலையை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து NCF-ஓட மினிமம் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா. ஆனால் ஏன்டா எங்களுக்கு வந்து 153 ரூபா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 130 ரூபா NCF, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 23.40 ரூபா இப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணல, 153.40 பைசா வந்து கரெக்டாக வந்து வருது. ஆனால் நீங்கள் 153 ரூபா அப்படிங்கிற ஒரு இதில் இதை வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. இதுதான் இந்த NCF உடைய மினிமம் அமௌண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த NCF அப்படிங்கிற இந்த 153 ரூபா மூலயமா நீங்கள் வந்து அப்டு 100 சேனல்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணலாம். 100 சேனல்ஸ் வரைக்கும் என்ன தான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதில் ஆல்ரெடி 25 கவர்மெண்ட் சேனல்ஸ், அதாவது இந்த டிடி மாதிரி 25 கவர்மெண்ட் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்க்ளூட் ஆகியிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்டு 75 சேனல்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது FTA-வாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுல 75க்கு மேலே செலக்ட் பண்ணக்கூடாது, 75க்கு உள்ளே செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 153 ரூபா அப்படிங்கிற ஒரு NCF கட்டணம் வந்து கண்டிப்பாக வரும். இதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 100 சேனல்ஸ் உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கும், ஆனால் 25 சேனல்ஸ் வந்து கவர்மெண்ட் சேனல்ஸ், அதுக்கப்புறம் 75 சேனல்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக ஆட் பண்ணலாம் அது வந்து உங்களுடைய டிசிஷன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெயினான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது 100 சேனல்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் அமௌண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து இதை விட நான் வந்து அதிகமாக சேனல் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு 25 சேனல்ஸ் சேர்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் 25 சேனல்ஸ் சேர்க்கணும் அப்படின்னீங்கன்னா 23.60 பைசா கரெக்டாக நீங்கள் வித் ஜிஎஸ்டியோட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாக 25 சேனல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எத்தனை தடவைனாலும், அதாவது 25 25 நீங்கள் 100 சேனல் செலக்ட் பண்ணாலும் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் நாலாக டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த குறைவான கட்டணம், அதாவது கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இதை விட சேனல் வந்து நிறைய செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சேனலுக்கும் கரெக்டாக இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணியே ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரம்பே கிடையாது, நீங்கள் எவ்வளோ சேனல்ஸ் இருந்தாலும் செலக்ட் பண்ணலாம், அது வந்து உங்களுடைய டிசிஷன். அதே மாதிரி பார்ட் பார்ட்டாக தான் செலக்ட் பண்ண முடியும். 25 25 நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து இந்த சேனல்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு HD சேனல் வந்து ஈக்குவலாக பார்க்கும்போது 2 SD சேனல்ஸ்க்கு வந்து ரேட் போகும். அதாவது நீங்கள் HD சேனல்ஸ் வாங்கினீங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து அமௌண்ட் வைஸாக பார்க்கல, ரொம்பவே உங்களுக்கு ஒரு ஹை அமௌண்ட்டில் இருக்கும். அதனால் HD சேனல்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு உங்களுக்கு அதுலாம் எவ்வளோ அமௌண்ட்டு செலவானாலும் பரவாயில்ல, நான் வந்து HD சேனல்ஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து HD சேனல்ஸ் வந்து வாங்கலாம். ஆனால் ஒரு HD சேனல்ஸ் வந்து 2 SD சேனலுக்கு சமமாகிறதால உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 150 அப்படின்றதுனா அங்கே 300 அப்படிங்கிற மாதிரி ரேட்டில் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து STA-வே செலக்ட் பண்ணலாம். மினிமம் அமௌண்ட்லேயே நான் வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கைஸ். அதே மாதிரி நியூ அப்டேட் நிறைய வந்திருக்கு இந்த NCF-ஐ பற்றி, அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். இந்த வீடியோ பற்றின முழு விளக்கமும் அதாவது உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ் NCF-னா என்ன அப்படிங்கிறது, இது எதனால் நம்ம பே பண்ணுறோம், இதுக்கப்புறம் நம்ம எத்தனை சேனல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தட்ஸ் ஆல். லவ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.